நம்முடைய வெற்றி பயணத்தை ஆரம்பத்திலேயே தடுக்க எத்தனையோ காரணங்கள் இருக்கும். அதில் மிக முக்கியமான ஒன்றை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எனக்கு 35 வயசு ஆயிடுச்சு, எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, இல்லை எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு, இனிமே எப்படி எனது வெற்றி பயணத்தை ஆரம்பிக்க முடியும், இனிமே என் ஸ்டடீஸை எப்படி கண்டினியூ பண்ண முடியும்னு தனக்குள்ளே கேள்வி கேட்டு தன்னையே முடக்குகிற எத்தனையோ பேரை நாம் சந்திச்சிருப்போம். அப்படி யோசிக்கிற உங்களுக்கு வரலாற்றில் இருக்கிற சாதனையாளர்களில் ஒருவரை சான்றுகளோட சொல்ல போகிறேன். ஹென்றி ஃபோர்ட் கம்பெனி என்ற பிரபலமான கார் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் தன்னுடைய 16வது வயதிலேயே தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே போனார். பல தொழில்களை செஞ்சார். நகரும் பாகங்கள் உள்ள பொருட்கள் மேலே அவருக்கு ஆர்வம் இருந்தது. சிறிய வயதிலேயே கடிகாரங்களை பழுது பார்க்க கற்றுக்கொண்டார். தன்னுடைய 45வது வயதில் மாடல் டி என்ற ஒரு காரை அறிமுகப்படுத்தினார். நடுத்தர மக்களுக்கு அதுவரைக்கும் கார் என்பது ஒரு கனவாக தான் இருந்தது. ஆனால் மாடல் டி கார் அறிமுகமான பிறகு எல்லோருமே கார் வாங்க தொடங்கினாங்க. அதற்கு அப்புறம் ஹென்றி மிகப்பெரிய பிரபலமாக மாறினார். இது நடந்தது அவருடைய 45வது வயதில் தான். யார் கற்றுக்கொள்ளுகிறதை நிறுத்துறாங்களோ அவங்க தன்னுடைய முதிர் வயதை விரைவாகவே அடையிறாங்க. யார் தொடர்ந்து கற்றுக்கொள்ளுறாங்களோ அவங்க எப்போதுமே இளமையாகவே இருக்கிறாங்கன்னு ஹென்றி ஃபோர்ட் எப்பவும் சொல்லுவார். அது மாத்திரம் அல்ல, எப்பவுமே எல்லாமே உங்களுக்கு எதிராகவே செயல்படுதுன்னு வருத்தப்படாதீங்க. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, விமானம் காற்றை எதிர்த்து தான் பறக்குது, காற்றை சார்ந்து இல்லை. இதுவும் ஹென்றி ஃபோர்டுடைய சிந்தனைகளில் ஒன்று தான். எனக்கு வயசாச்சு, இனி நான் என்ன பண்ணாலும் வேஸ்ட்டுன்னு நினைக்காதீங்க. உங்களுடைய ஆலோசனை மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பைபிளில் கூட முதிர் வயதுள்ளவர்களின் ஆலோசனையை வாங்கி போடுகிறார் யோபு 12:20 எழுதியிருக்குது. ஸோ உங்களுடைய ஆலோசனை மற்றவர்களுக்கு ஒரு கைடைனா அவங்க முன்னேற்றத்திற்கு ஒரு அடிக்கல்லாக அமையலாம். வயது ஒரு தடை அல்ல, எந்த வயதினர்னு முக்கியம் இல்லை, நம்ம என்ன செய்கிறோம்ன்றதுல தான் இருக்குது. நன்றி.